பேரன்பு திரைப்படம் பிப்ரவரி 1 உலகம் முழுக்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை இயக்கிக்கிறது ராம். மம்முட்டி பல வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் சினிமா நடிச்சிருக்க படம். படத்தை தயாரிச்சிருக்கிறது தேனப்பர். தமிழ்நாட்டை விட இந்த படம் பாத்தீங்கன்னா கேரளாவில சூப்பரா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் மெகா ஸ்டார் மம்முட்டி. பேரன்பு திரைப்படத்தின் சக்சஸ் பார்ட்டிய சமீபத்தில் கொண்டாடினாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பத்தி பேசின இயக்குனர் ராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய படங்களை விமர்சகர்களை விட மக்கள் அதிகமா ரசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இயக்கிய 4 படங்களுமே வித்தியாசமான படங்கள். அதுல குறிப்பா பேரன்பு திரைப்படம் அவார்டுக்கான எடுக்கலைங்க, ஒரு சாதாரணமான கமர்ஷியல் படமா தான் இந்த படத்தை எடுத்தேன். மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காரு. என்ன பத்தி சொல்லும்போது பல பேர் சொல்றாங்க, இயக்குனர் ராம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 10 ஆச்சு, 10 வெறும் 4 படம் தான் எடுத்திருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா நான் எந்த வகையிலையும் கஷ்டப்படல. பிறக்கும் போது எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கேன். என்னுடைய சந்தோஷம் எந்த அளவும் குறையல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரன்பு திரைப்படம் கேரளா பக்கம் ரொம்ப நல்லா ஓடுது. மம்முட்டி அப்படின்னு ஸ்டார் இருக்கிறதுனால கேரளா மக்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா தேட்டருக்கு வராங்க, நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க. ஸோ மம்முட்டி மூலியமாக நான் ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா என்னுடைய தயாரிப்பாளர் சந்தோஷப்படுவார்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.